சார், தனுஷ் ஹீரோ ஆன பிறகு எத்தனை பேர் படம் எடுக்க வந்தாங்க தெரியுமா? தம் பிள்ளையெல்லாம் ஹீரோ ஆக்கணும், ஒல்லியா இருக்கிற பசங்களை எல்லாம் ஹீரோ ஆக்கணும்னு நினைச்சு இந்த சில டைரக்டர் அக்கறம் பண்றான் பாருங்க. அளவுக்கு மீறி ஹீரோவுக்காக ஹீரோயினுக்காக செலவு பண்றானே தேவையில்லாம. நீ பெரிய நடிகனை போட்டு அதுல 100 கோடி சம்பாரிச்சுனா அது வரலாறு கிடையாது. இதே லைக்காவுக்கு சொல்றேன், லைக்கா இந்த 1 வருஷமா நல்ல படங்களை அற்புதம் அடைச்சிட்டு இருக்காங்க. நீ இந்த பெரிய நடிகரை நோக்கி போகாதீர்கள். அவங்களுக்கு கொடுக்கிற அந்த 100 கோடியில நீ 15 படம் எடுக்கலாம். ஆக லவ் டுடே இன்னைக்கு நிரூபித்து காட்டி இருக்கிறது, டேய் பாவிகளே, பாவம் செய்து குழந்தை கெடுக்காதீர்கள். அரசியல் ஏழை படத்தை கொள்ளையடிக்கிறானே மந்திரியாக இருந்து கொண்டு அவனை சொல்லுகிறேன். என்னுடைய உடன்பிறவா தம்பி, அவனுடைய மேடை இது. அந்த மேடையை உரிமையோடு எடுத்துக்கொண்டு நான் ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டாலும் அதில் அந்த தயாரிப்பாளர் எனக்கு 5000 ரூபா கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா, அந்த நான் பேசுகிறத வச்சு யூடியூப்பில் ஏதோ 500,000 பேர் கேட்குறாங்க, அது ஒரு விளம்பரம் வருதுன்றக்காக கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குற பணத்தை அவங்க மூலமாகவே 5 ஏழைங்களை கூப்பிட்டு ஆளுக்கு 1000 ரூபா அந்த மேடையில் அந்த ப்ரொடியூசர் கையிலே கொடுக்குறேன், அங்கேயே கொடுத்துட்றது. இப்போது என் தம்பி எவ்வளோ கொடுக்க போகிறான்னு தெரில. எவ்வளோடா கொடுக்க போகிறேன் அவங்கிட்ட நான் கேட்டேன்னா அது தர்மமே இல்லை. ஏன்னா இது என் படம், நான் அவங்கிட்ட வாங்கி யாருக்கோ கொடுக்கறத விட நான் கொடுக்கறதா நல்லது. அதனால் இந்த மேடையில் அந்த ப்ரொடியூசர் எனக்கு கொடுக்கலன்றதால அது அந்த தர்மத்தை நான் விட மாட்டேன். அதனால் என்னுடைய 5 ரூபாயை நான் அந்த சகோதரரை மேடைக்கு அழைக்க விரும்பவில்லை, அது நியாயமில்லை. நானே கீழிறங்கி அந்த சகோதரனுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா அவர் வந்து விஜயகாந்த்லேருந்து சரத்குமார்லேருந்து பெரிய பெரிய நடிகரோட உயிர் நண்பராக உற்ற துணையராக இருந்தால் ஒரு மானமுள்ள ஒரு தமிழ் பத்திரிகையாளர். எந்த காரணத்தை மட்டும் தரம் குறைய மாட்டார், பட்டினியாக கிடப்பாரே தவிர, பட் தரம் குறைந்து எழுத மாட்டார், பேச மாட்டார். யார் வாழ்க்கையில் உள்ள பூந்து குறைபட்டு எழுதியது கிடையாது. அப்படி ஒரு பொழப்பு அவர் வாழ்ந்ததே இல்லை. அதனால தான் இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஆனாலும் அது கஷ்டமல்ல, அந்த சகோதரர் வாழ்க்கை மிகச்சிறந்த முறையில் இருக்கும். உங்கள் அனுமதியோடு நான் கீரை அறிஞ்சி இந்த 5 ரூபாய் செக்கை அவருக்கு கொடுத்துட்றேன், அவர் நாளைக்கு போட்டு எடுத்துடலாம். எவன் என்ன கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் இந்த தர்மம் தொடரும். அந்த அதர்மவாதிகளை பற்றி கவலை இல்லை. இது தெரு கடை தேங்காய் எடுத்து வெளிப்பிள்ளையார் உடைக்கிறது இல்லை. அந்த கடைக்காரனே கூப்பிட்டு நல்லது பண்ணதால் ஐயா இந்த தேங்காய் வச்சுக்கன்னு கொடுக்கும்போது அந்த தேங்காயை நான் பிள்ளையாருக்கு உடைச்சி அப்படியே சிதறாம கையில் வச்சு 2 ஏழைகளை வீட்டில் போய் சமைச்சிங்கன்றேன். ஆனால் சொல்கிறவன் என்ன பண்ணுறான், இந்த கடை தேங்காய் திருடி கொண்டு போய் வீட்டில் வச்சு சமைச்சு சாப்பிட்றான். அவன் சொல்கிறவன், செய்கிறவன் தர்மம் பண்ணுறவன். அதனால் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. யாரோ ஒருத்தன் அப்படி பேசுனான்னா எடக்க முடக்காக வளர்ந்துட்டப்பயா. வெடிமுத்துவால் யாருக்குமே லாபம் கிடையாது, ஆனால் யாருக்குமே நஷ்டம் கிடையாது. எந்த குடும்பத்தையும் கெடுத்தது கிடையாது, முடிஞ்சால் உதவி பண்ணுவான். அவன் செய்கிற சேவை என்ன தெரியுமா, 4 நண்பர்கள்ட்ட போய் உட்கார வச்சு சிரித்து பேச வைக்கிறான் பாருங்க, அது மிகப்பெரிய சேவை. அவன் எங்கே போய் உட்கார்ந்தாலும் அந்த 10 நிமிஷம் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். வெகுளி வெள்ளை மனது உள்ளத்தில் ஒன்றுமே இல்லை. இப்போ எங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தா அடுத்த முதல்ல அவன் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ சொல்லிட்டான், அதை நான் சொல்ல நினச்சேன். வணக்கம், மகிழ்ச்சி, வாழ்க, வாழ்க வளமுடன் சொல்கிறாங்க இல்லையா, சந்தோஷம். இது வந்து உள்ளத்திலிருந்து அவன் வெளிப்படுது. ஆக உள்ளம் தூய்மையானது. ஒரு தடவை அவன் என் வீட்டுக்கு வந்தான். ஏன்னா நான் அவன் சொன்னால் என் உள்ளத்தில் அதிகமாக இடம் பெற்றுத்தாங்கன்னு அர்த்தம். நான் அவருன்னு சொன்னால் அவன் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன்னு அர்த்தம். பாசம் உள்ளவங்களை தான் நான் யாரும் முரளியா
நீ உத வாங்குவ. நீ நம்ம முரளி ஒரு விழா நடத்துறால கலகலன்னு இருக்கும், நல்ல சந்தோஷமா இருக்கும், அப்படிதான் இருக்கணும். ஒரு தடவை என் வீட்டுக்கு வந்தான், காலைல 7 மணி இருக்கும், பார்த்தா வெடிமுத்து, அந்த அந்த கதர், அந்த கதர் சட்டை கதை வெட்டி. நம்ம விஜயநாத் மாதிரியே அவர் வேஷம் போட்டு நடிக்கும் போது தான் அந்த ட்ரெஸ்ஸு மாற்றுவார். காலையிலேருந்து இரவு வரைக்கும் அந்த கதர் வெட்டி கட்டுற ஒரு வெள்ளை மனிதர். அது போல் இவனும் இதே தான் மாத்துறதே கிடையாது. ஒரு தடவை வந்தான், என்னப்பா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, தாளாட்டு என்ன படம் பார்த்து எண்ணெய் தாளாட்டுன்னு என்ன கொஞ்ச நேரம் தாளாட்டினான். அப்புறம் என்ன இல்லைண்ணே, ஒரு 10 ரூபா வேணும், டப்பிங் வச்சுருக்கேன், 10,000 ரூபா. அந்த காலத்தில் அவன் தாளாட்டு எடுக்கும்போது ஒரு 10,000 ரூபா ஏதோ ஒரு உதவிக்கு தேவைப்பட்டிருக்கு. இப்போ அதுதான் 10 லட்சமோ 10 கோடியோ. நான் சொன்னேன், நம்பி வந்துட்ட, கடன் கேட்டது கடன் தான், அதனால் நான் 10 ரூபா எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்தேன். இன்ன வரைக்கும் தரல சார் அவன். ஏன்னா நான் கடன் கொடுக்கல அவனுக்கு. நான் கடனாக கொடுத்தா தானே திருப்பி கேட்க. கடனாக கொடுத்துருந்தா அது 3% வட்டினா கூட 3000 ரூபா பிடிச்சிட்டு தானே கொடுக்கணும். நான் கடன் 10,000 ரூபா அப்படியே கொடுத்தேன். ஏன்னா திருப்பி அவங்ககிட்ட இருந்து நான் வாங்க போகிறதில்ல. நான் செய்த அதை உர்றா இதுலையாவது 20-3000 ரூபான்ற. ஏன்னா கொடுத்தவன் எவனே வட்டி கொடுக்கலடா, கொடுத்தா தாண்டா எனக்கு கணக்கு தெரியும். வாங்கின ஒருத்தருமே கொடுக்கலடா. உயரமாக டெல்லி எருமை மாதிரி வளர்ந்துருக்கானுங்க, டெல்லி எருமை மாதிரி வளர்ந்துருக்கானுங்க. வர்றானுங்க, சோப் போடுறான், காலில் உட்காடுறான், ஏறக்குறைய 78 லட்சம் வாங்கிட்டான். இப்போ ஃபோன் எடுக்கிறதில்ல, போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, அப்படிலாம் இருக்காங்க. ஆனால் எங்கள் வெடிமுத்து அப்படி கிடையாது, எந்த குடும்பத்தையும் அவன் கெடுக்கலையே. கேட்குறான், உதவி கேட்பான், கொடுத்தா முடிஞ்சு திருப்பி கொடுப்பான், இல்லைனா இல்லை, அது நல்லது. ஆக ஒரு ஒரு தர்ம சிந்தனை வேண்டும். தர்மம் என்றது எது? அடுத்தவனுக்கு நீங்கள் அள்ளி கொடுக்கணுன்றது இல்லை, அடுத்தவன் நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுவே பெரிய தர்மம். மனதால் நினைத்தால் போதும், எவன் குடும்பத்தையும் கெடுக்கூடாது, நம்மால் யாருக்கும் ஒரு அணு தொல்லையும் வரக்கூடாது. முடிஞ்சா உதவி பண்ணுங்க, இல்லைன்னா தப்பு இல்லை. ஆகவே இந்த படம் ஆராய்ச்சி, என் தம்பி வெடிமுத்து சிறப்பா நல்ல சிந்தனையாளர். எனக்கு சார் அவன் என்ன பண்ணுவான், திடீர்னு ஃபோன் பண்ணுவான் மதுரையிலேருந்து, அண்ணே பத்திரிகை தினத்தந்தி படிச்சேன்னு உங்க அறிக்கை, எங்க சேலப்பட்டு முத்தையா படிச்சாருண்ண, படிச்சு வெடிமுத்து உங்க ஆள் என்ன பிரமாதமாக பேசியிருக்காரு அப்படின்னாரு. ஆனால் சத்தியமாக அவர் சொல்லியே இருக்க மாட்டார். சேடப்பட்டி முத்தையா இன்னைக்கு எனக்கு அவரை தெரியவே தெரியாது. ஆனால் வெடிமுத்து என்ன பண்ணுவான், இதை வந்து எனக்கு ஒரு 30 முறை சொல்லியிருக்கான். டிவியில் ஏதாவது செய்தி பார்த்துருந்தா மறுநாள் ஃபோன் பண்ண, சார் அவன் மனசு சார் அது, தப்பு இல்லை சார் அது, என்னை வாழ்த்த வேண்டும் என்று நினைத்து. அவன் ஒரு பெரியவர் பேர், அவர் சபாநாயகர், எம்ஜிஆர் காலத்தில் துணை சபாநாயகராக இருந்தவர் சேடப்பட்டி முத்தையா. இவனுக்கு நெருக்கமானவர் தான் ஏடிஎம்கேவன், நல்ல பேச்சாளர். ஆனால் என்னை வாழ்த்தது வெடிமுத்து வாழ்த்துறான்றதை விட சேடப்பட்டி முத்தையா வாழ்த்தினாருன்னு பிரமாதம் அவங்களால் பேசுகிறாருன்னா சத்தியமாக அவர் வாழ்த்தே இருக்க மாட்டார். இவன் வாழ்த்து தான் அது. இல்லை ஒரு மனசு பாருங்கள், உருவம் சிறியதாக இருந்தாலும் உள்ளம் பெரியது. எப்படி வெள்ளாடை அணிகிறானோ அதே போல உள்ளமும் வெள்ளை. பல பேர் வெள்ளை ஆடை அணிந்து கொள்ள உள்ளே கருப்பாக இருப்பார்கள், உள்ளம் கருப்பாக இருக்கும். அவர் மனித இனமே இல்லை, கேவலத்தின் பிறவிகள். அடுத்தவன் குடும்பத்தை அழிக்கிறது, ஒரு 10 நாள் நல்லா பழகிட்டு ஒரு 10 லட்சம் 50 லட்சம் வாங்கிட்டு அடுத்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறது, என்னை பணம் கேட்காதே. யாரு இவன் வந்து கடன் வாங்கிட்டு வந்து கடன் கொடுத்தவனுக்கு வைக்கல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க சார். இப்போ 1.5 கோடி 6 மாதத்துக்கு முன்னால் ஒருத்தர் போட்டான். அந்த அவர் யாருன்னா அவனோட நெருக்கி பழுங்க, அடுத்தவனுக்கு மோசம் பண்ணா இல்லையா, அவனெல்லாம் ஆதரிச்சவர் அவர். அப்படி ஆதரிச்சவர் இப்போ போட்டான் 1.5 கோடி. அப்படி மக்கள் மனிதர்கள் அல்ல அவர், மிருகங்கள். தயவு செய்து 10 காசு கூட அடுத்தவன் பணத்தை மோசடி செய்யாதீர்கள். கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறான். பணம் சம்பாதிப்பது அத்தனையும் சொத்துக்கள் வாங்குவது யாருக்கு சார்?
துளசி யாருக்கு துளசி? இப்போ நம்ம சம்ப கஷ்டப்படுறோம், ஒரு சொத்து குடும்பத்துக்கள்ல குழந்தைகளுக்கு நம்முடைய வாரிசுகளுக்கு நாம் செய்கிற பாவம் யாருக்கு? அந்த குழந்தைகளுக்கு தான். டேய் பாவிகளே, பாவம் செய்த குழந்தை கெடுக்காதீர்கள், நீ செய்கிற பாவம் அந்த குழந்தைக்கு போகக்கூடாதுரா பாவி. எத்தனை குடும்பத்தை நான் கெடுக்கிறது. அதனால் எல்லாரும் பொதுவாக சொல்கிறேன், அரசியல்வாதிகளை சொல்கிறேன், கலப்படம் செய்து அக்கறம் செய்கிறார்கள் அவர்களை சொல்லுகிறேன், அரசியல் ஏழை பணத்தை கொள்ளையடிக்கிறானே மந்திரியாக இருந்து கொண்டு அவனை சொல்லுகிறேன், எல்லா மனிதராக பிறந்து தவறுகள் இழைக்கிற அடுத்தவனை கெடுப்புகிறார்களே அவர்களை சொல்லுகிறேன். குறிப்பிட்டு யாரையும் சொல்லவில்லை, குறிப்பிட்டு யாராவது ஒருவன் நினைத்தால் அவன் அழிந்து போகட்டும். ஆராய்ச்சி அற்புதமான நிகழ்ச்சி, மகிழ்ச்சி. இந்த படம் வெற்றி பெற்றால் தமிழ் சினிமா வாழும், தமிழ் சினிமாவில் இன்னும் 100 பேர் வருவார்கள். ஒரு புதிதாக ஒரு நடிகர் 100 கோடி வாங்கி கொண்டு இந்த படம் 100 நாள் ஓடியது 300 கோடி கலெக்ட் பண்ணுதுன்னா இந்த சினிமாவுக்கு லாபம் இல்லை, ஒரு லாபமும் இல்லை. ஆனால் ஒரு லவ் டுடே ஒரு சிறிய படம் புதிய பழியன் எடுத்தான், அந்த படம் ஓகோ என்று ஓடுதுன்னா இப்போ புதுசாக பல பேருங்க வருவாங்க. சார் தனுஷ் ஹீரோ ஆன பிறகு எத்தனை பேர் படம் எடுக்க வந்தாங்க தெரியுமா? தம் பிள்ளையெல்லாம் ஹீரோ ஆக்கணும், ஒல்லியாக இருக்கிற பசங்களெல்லாம் ஹீரோ ஆக்கணும்னு நினச்சி எத்தனை பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், ரியல் எஸ்டேட் அதிபர்கள் கொண்டாந்தான் அதில் சம்பாதிச்சாலும் கொண்டு வந்து நீங்கள் விட்டான், அது சினிமாவுக்கு நல்லதுன்னு வச்சுக்க, என் தொழிலாளிகளுக்கு நல்லது. ஆக லவ் டுடே இன்னைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறது, நல்ல படம் எடுங்கள், மக்கள் பார்க்க தயாராக இருக்கிறார்கள். பொன்னியின் செல்வனையும் பார்த்தார்கள், லவ் டுடேயும் பார்த்தார்கள், அது வரலாற்று சிறப்பு மிக்கது. அதில் சில குறைபாடுகள் அவங்க எடுத்தாங்க, இருந்தாலும் நல்ல படம், வசூல் கொட்டியது. ஆனால் ஒரு சிறிய படம் 6 கோடியா என்ன சேகர் எவ்வளோ இருக்கும், அவ்வளோதான் இருக்க, குறைவு தான், 6 கோடிக்கு மேலே அதில் ஒன்றும் செலவெல்லாம் இல்லை. எடுத்து இன்னைக்கு வந்து 50 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணதுன்னா எந்த ஹீரோ இருக்கார் அதில்? 100 கோடி 125 கோடி ஹீரோ இருக்காரா? ஒரு அஜித் விஜயம் சீனில் வந்தால் எப்படி மக்கள் கைத்தட்டி வரவேற்றார்களோ அந்த வரவேற்பை இந்த பிரதீப் ரங்கநாதனுக்கு தர்றேன் சார். படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்குன்னா நம்ம தமிழ் மக்கள் பெரிய வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். ஆகவே இனி 100 கோடி யார்கிட்டையும் கொட்டாதீங்க, 125 கோடிக்கு ஓடாதீங்க. தெலுங்குக்காரங்கிட்ட ஓடுறானுங்க 125 கோடின்னு. இன்னைக்கு நான் 6 பேருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். நம்ம கவுன்சில் தலைவர், செயலாளர், என் தம்பி சேகர், இருக்கிற பெரியவங்க முன்னால், கவிஞர் சொர்க்கோ, எல்லாரும் முன்னாலேயும், சன் பிக்சர்ஸ், லைகா, அகோரம், என்னுடைய அருமை சகோதரர் தானு, என்னுடைய அன்பு தம்பி சத்யஜோ தியாகராஜன், என்னுடைய 5 அன்பு மைத்துனன் ஐசரி கணேஷ், இன்னும் பல பேர் படம் எடுக்கிறாங்க. இப்போ நீ இந்த பெரிய நடிகரை நோக்கி போகாதீர்கள், அவங்களுக்கு கொடுக்குற அந்த 100 கோடியில் நீ 15 படம் எடுக்கலாம், 15 படம். ஆர்பி சௌத்ரி ஏறக்குறைய 30-40 டைரக்டரை உருவாக்கினவர், எல்லா படமும் ஒரு கே எஸ் ரவிக்குமார், ஒரு விக்ரம், ஒரு பல நடிகர்களை உட்கார உருவாக்கினவர். அதை போல இந்த நான் சொன்ன இந்த 6 பேருக்கும் அந்த சக்தி இருக்கிறது, உங்களுக்கு திறமை இருக்கிறது. இந்த அகோரம் நிரூபித்து காட்டி விட்டார் ஒரு பிரதீப் ரங்கநாதனை ஹீரோவாகவும் கதைவசன் டைரக்ஷன் போட்டு சக்சஸ் ஓஹோன்னு ஓடிவிட்டது. சார் நான் என்ன கேட்குறேன், ஒரு 10 எடுங்க, 5 கோடியில் 10 படம் எடுங்க, மொத்தம் 50 கோடி தான், ஒரு 5 படம் சக்சஸ் ஆகாதா? அந்த 5 படம் ஒரு 250 கோடி கலெக்ட் பண்ணாதா? ஒரு 4 படம் சுமாராக போட்டோமே, ஒரு 5 புது டைரக்டர், 5 புது ஹீரோ. தமிழ் ஹீரோக்கள் பிடிங்க சார், முதல்ல பிள்ளைங்க இதை பாருங்க, பிரமாதமாக இருக்காங்க, தம்பிங்க பிரமாதமாக இருக்காங்க. வரட்டுமா சார் நம்ம பிள்ளைங்க, நம்ம தமிழ் பிள்ளை, நாளைக்கு இவங்க தலகணை ஏறிச்சுன்னா அந்த தலையில் தட்டலாம். ஏன்னா இப்போ இருக்கிறவங்களை யாரையும் தலையில் தட்ட முடியாது, அங்கேருந்து விழுந்தால் தான் உண்டு. என்ன ஆணவம் மட்டும் அவனுக்கு அதிகமாக கூடாது சார், தலைகணை ஏறிச்சுன்னா தொங்கிடும், இது பொதுவாக சொல்கிற விதி. ஆகவே இந்த படத்தில் இந்த லைக்கா இவங்கள்லாம் தயவுசெய்து வேண்டுகோளாக வைக்கிறேன்,
இந்த செய்தி அவங்களுக்கு போய் சன் டிவி நினைச்சா ஒரு 100 பேர் உருவாக்கலாம் சார். போய் இந்த 200 கோடி 300 கோடியில் பணம் எடுத்துட்டுனா சன் டிவி மாறணும். இதில் ஒரு சின்ன சின்ன முதலீடு போட்டு புதுசாக கொண்டாந்து சன் டிவியை நாளைக்கு சரலாறு படைக்கணும். ஓ, சன் டிவி இத்தனை இளைஞர்களை, புதிய ஹீரோக்களை, புதிய டைரக்டர்களை உருவாக்கினார்கள், அதுதான் வரலாறு. நீ பெரிய நடிகனை போட்டு அதில் 100 கோடி சம்பாரிச்சினா அது வரலாறு கிடையாது. காகித குப்பையில் அடிக்கி ரூமில் போட்டீங்கன்னு அர்த்தம். இதே லைக்காவுக்கும் சொல்கிறேன். லைக்கா இந்த ஒரு வருஷமாக நல்ல படங்களை அற்புதமாக எடுத்துட்ருக்காங்க, சின்ன படங்களும் எடுத்திருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு தியேட்டரில் பார்த்தோம் ஒரு படம், பேர் லைக்கா பேரை போட்டு ஒரு சின்ன படம். அப்படி ஒரு பெரிய படம் எடுங்க, அதுக்காக வேணாம்னு சொல்ல, நம்ம பெரிய படம் எடுத்துங்க, சின்ன படம் எடுங்க, புதிய கதாநாயகனை உருவாக்குங்க, டைரக்டர் உருவாக்குங்க, தொழில்நுட்ப கலைஞர்கள் உருவாக்க உங்களால் முடியும் என்பதில் இதுவும் ஒரு வெற்றி படமாக அமையணும். அமைஞ்சால் இதை நம்பி ஒரு 100 பேர் வருவாங்க, இண்டஸ்ட்ரி நல்லா செழிப்பாக இருக்கும். அதில் என் தம்பி வெடிமுத்து தொடர்ந்து இந்த சினிமாவுக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்கும். யார் என்ன பேசுகிறாங்க கவலையே பட மாட்டாங்க. வருவான், காமெடி பண்ணுவான், சிரிப்பான், மகிழ்விப்பான், போயிடுவான். கொடுத்தா 2 இட்லி சாப்பிட்டு போவான், இல்லைனா அது கூட இல்லை, மகிழ்ச்சியாக போயிடுவான். ஆக அப்படி ஒரு நல்ல கேரக்டர் சார் அவன். அந்த கேரக்டர் நமக்கெல்லாம் வரணும். ஏமா நீ தப்பா நினைக்காத, சால்வை போட சொல்லி தள்ளி நின்னு சிலர் தேடிக்கிட்டு இருக்கான் என்ன. ஒன்றும் இல்லை, நீ தப்பா நினைக்காத, சிலர் தேடிக்கிட்டு இருக்கான். அப்படி கிட்ட இருந்தால் அதை ஜோடிச்சு வேற மாதிரி பண்ணிடுவோம். அவனுக்கு அதே பொழப்பு. இதை சொல்லியே பொழப்பு நடத்தி சாப்பிட்டு உடம்பு இப்படி வச்சுக்கிறானு. ஏன் சார் இப்படி சிரிக்கிறே, இந்த பம்பளை மாட்டி விடுறாங்க. அதனால் அந்த கேடு கட்டவரை பற்றி நம்ம கவலை இல்லை. நாம் நல்லதை நினைப்போம். நினைப்பதெல்லாம் நல்லது, பேசுவதெல்லாம் நல்லது, செய்வதெல்லாம் நல்லது. எண்ணி பாருங்கள், அகம் மகிழும், முகம் மலரும். இந்த ஆராய்ச்சி மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சு ப்ரொடியூசருக்கு மகிழ்ச்சியாக அமையும், இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மறு வாழ்வை தேடித்தரும் என சொல்லி அனைவரும் தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர், இயக்குனர், அத்தனை பேரும் வாழ்க வளர வேண்டும். இப்படிப்பட்ட இளைஞர்களை தயாரிப்பாளர்கள், தயாரிப்பாளர் சங்கம் தூணாக இருந்து காப்பாற்ற வேண்டும். என் சார்பில் என் தம்பி சேகர் ஒரு வாக்குறுதி கொடுத்தான், உண்மை. எங்களுக்கு தாய் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் தான் முதன்மையானது. மீது எவன் இடையில வந்தாலும் எங்களை அசைக்க முடியாது. எங்கேயே தவறு நடந்தாலும் தட்டி கேட்பேன், தவறானவர் இருந்தால் தட்டி கேட்பேன். ஏனென்றால் தயாரிப்பாளர் சங்கம் தான் முதலாளி. எவனுக்கும் அஞ்சாதே, யாரையும் கெஞ்சாதே, சுயநலம் கொண்டு வேலை பார்க்காதீர்கள். ஆந்திராவை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த இதுக்கு ஹீரோக்கள் சார், ப்ரொடியூசருக்கு அவ்வளவு ஒத்துழைக்கிறார் சார் ஹீரோக்கள். ஆனா அங்கே 40 நாள் ஸ்ட்ரைக் அறிவிச்சுட்டாங்க சார் ப்ரொடியூசர் கவுன்சில். நல்லா நடக்கிற ஆந்திர பிரதேசத்தில் அங்கே ப்ரொடியூசர் கவுன்சில் 40 ஸ்ட்ரைக் அறிவிச்சு பேட்டா கேட்காத, என் ப்ரொடியூசரை வாட்டி வளைக்காத அப்படின்னு ஒரு சில கண்டிஷன்ஸை போட்டு அதை ஒத்துக்காதால ஸ்ட்ரைக் பண்ணி பிறகு அந்த நடிகர்கள் தான் ஒத்துப்போய் எழுதி கொடுத்து ஷூட்டிங் நடக்கு சார். அந்த வல்லமை நமக்கு உண்டு. ஏன்னா நாம் முதலாளிகள், நான் படம் போட்டு எடுக்கலைன்னா உங்களுக்கு வேலை கிடையாது. பெரிய ஆளாரு சின்ன ஆளாரு, ஐ டோன்ட் கேர். நான் மேலே கொடுக்குறேன், நீ கீழே வாங்குகிறாய். ஒரு எம்ஜிஆர் முதலாளி, முதலாளி, முதலாளி என்றாரே, எம்ஜிஆர் விட யார் பெரியவங்க? நடிகர் தலம் சிவாஜி கணேசை விட யாரா இங்க பெரியவன்? முதலாளி, முதலாளி, முதலாளின்னு இவங்க பணம் கொடுத்துருப்பாங்க சார், அவங்கள எம்ஜிஆர் முதலாளின்னு சார். அன்னைக்கு சினிமா நல்லா இருந்து சார், என்னைக்கு இந்த முதலாளிகள் பாஸ்னு நடிகனை சொல்ல ஆரம்பிச்சாலும் அன்னைக்கு செத்து சார் நன்றி வணக்கம். ஒரு கட்டுப்பாடை விதிச்சேன்னு வச்சுங்க, இந்த இந்த உயர்வுகள்லாம் குறைக்க முடியும். செயற்கையான செலவுகள் வளர்ந்துருக்க, சம்பளமாக இருக்கட்டும், இந்த சில டைரக்டர்கள் அக்கறம் பண்ணுறான் பாருங்க, அளவுக்கு மீறி ஹீரோவுக்காக ஹீரோயினுக்காக செலவு பண்ணுறானே தேவையில்லாமல், அதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். அப்படி மீறினா விநியோக சங்கம் அவங்களுக்கு சரியான முறையில் பாடம் கற்றுக் கொடுக்கும். நாம் 3 பேர் ஒன்று சேர்ந்தோம்,
ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் திரையரங்கம் அதை நாங்கள் சேர்க்குறோம். சேர்த்து நல்லது வாழ் நடக்கணும், சினிமா நல்லா இருக்கணும், சின்ன ப்ரொடியூசர் வாழணும். நன்றி, வணக்கம்.